இஸ்லாம் சமூக ஒற்றுமையை வலியுறுத்துகின்றமையினால் ஏழைகளின் பசியை அறிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற படிப்பினையை நோன்பு உணர்த்துகின்றது. புனித ரமலான் மாதத்தில் விழித்திருந்து பசித்திருந்து ஒரு மாத காலமாக நோன்பு நோற்ற முஸ்லிம் மக்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர். ரமலான் மாதத்தை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்துக்கான தலைப்பிறை தென்பட்டதும் ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. முஸ்லிம்களின் இரண்டு பெருநாட்களில் ஒன்றே ஈத் உல் ஃபித்ர் எனப்படும் நோன்பு பெருநாளாகும். காலையிலேயே குளித்து நறுமணம் பூசி புத்தாடை அணிந்து பள்ளிவாசலுக்கு செல்லும் முஸ்லிம் மக்கள் அங்கு விசேட தொழுகைகளிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபடுகின்றனர். அதன் பின்னர் குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த திருநாளை கொண்டாடுகின்றனர். அனைத்து முஸ்லிம் மக்களும் இந்த திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஃபித்ரா மூலம் ஏழைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவதையும் இஸ்லாம் கடமையாக்கியுள்ளது. வயிற்றிலுள்ள சிசு முதல் வயோதிபர்கள் வரை அனைவரும் ஃபித்ராவை வறிய மக்களுக்கு வழங்குவது கடமையாகும். இதனிடையே ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் விசேட பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டன. நீங்கள் சந்தோஷத்தை அடைய வேண்டும். நாடு நல்லதொரு நிலையை அடைந்துள்ள இவ்வேளையில் இலங்கை முஸ்லிம்கள் இந்த வருடம் ரமலான் பண்டிகையை கொண்டாடுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் தமக்கும் பிறருக்கும் நன்மையை ஏற்படுத்தும் நோக்கில் ஒரு மாதம் நோன்பு நோற்றதாக ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தனி மனித முன்னேற்றத்தை பொருட்படுத்தாமல் கூட்டு சமூக விழுமியங்களை உயர்த்துவதற்காக மேற்கொள்ளப்படும் இவ்வாறான விடயங்கள் வீழ்ச்சியடைந்து இலங்கை பொருளாதாரத்தை மீளக்கட்டி எழுப்புவதற்கும் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்வதற்கான கூட்டு முயற்சிக்கான அடிப்படையை வழங்கும் என தான் நம்புவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு, சுய கட்டுப்பாடு, சகிப்புத்தன்மை உள்ளிட்ட ரமலானின் முன்னிலைப்படுத்தப்படும் விழுமியங்கள் அதை நோக்கிய பயணத்தில் சரியான வழிகாட்டியாக அமையும் என எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார்.